இன்று காலை கோவை பூ மார்க்கெட் ஆர்எஸ்புரம் பகுதியில் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது அவருடன் பேசவும் புகைப்படம் எடுக்கவும் பலர் ஆர்வத்துடன் அங்கே கூடினார்கள். பலரும் கமல் அருகே நின்று செல்போன் எடுத்தும் அவரிடம் உரையாடியும் கை கொடுத்தும் அன்பை வெளிப்படுத்தினார்கள். அப்போது அந்த கூட்டத்தில் யாரோ ஒருவர் கமலின் காலை மிதித்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கமல் அறுவை சிகிச்சை செய்த காலில் அடிபட்டதால் உடனடியாக அவர் தனியார் மருத்துவமனை சென்று மருத்துவ ஆலோசனை பெற்றார். அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் ஏற்கனவே சிகிச்சை செய்த காலில் காயம் ஏற்பட்டுள்ளதால் வீக்கம் அதிகமாக இருப்பதாகவும் எனவே இன்று ஒரு நாள் பிரச்சாரத்திற்கு செல்லாமல் ஓய்வு எடுக்கும்படி அறிவுறுத்தியிருக்கிறார்கள். எனவே கமல்ஹாசன் இன்று ஒரு நாள் ஓய்வில் இருப்பார் என கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கமலுக்கு ஏற்பட்டது லேசான காயம்தான், கால் வீக்கம்தான் எனவும் அவர் இன்று மாலை திட்டமிட்டபடி பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என கட்சியினர் தெரிவித்தனர்.